வணக்கம். என் பேர் சபரிஷ். நான் நார்வேல விக்டரி ஃபிட்னஸ் ஜிம்மோட ப்ரொப்ரைட்டர். ஜிம் வந்து எக்ஸாக்டாக சுசீந்தரத்தில் லொக்கேஷன் ஆகிருக்கு. நான் ஆக்சுவலாக முதல்ல நாகர்கோவில் அகில் ஃபிட்னஸுங்கிற ஜிம்மை தான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே எக்ஸல் ஜிம்மோட மிஷின்ஸ் எல்லாம் பார்த்தேன். அவங்களோட சர்வீஸு எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தனால நான் அப்ரோச் பண்ணேன். எக்ஸல் ஃபிட்னஸ் வந்து நாகர்கோவில் டெரிக் ஜங்ஷனில் லொக்கேஷன் இருக்குது. அங்கே நான் போய் பார்த்து பேசினேன். அங்கே அந்த கம்பெனியோட மேனேஜர் பிருத்திவிராஜ் அண்டு விக்னேஷ் சேல்ஸ்மேன் ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க ரெண்டு பேர் மூலியமாக நான் திருநெல்வேலிக்கு ஒரு கம்பெனி விசிட் கூப்பிட்டு போனாங்க. மிஷின்ஸ் எல்லாம் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. அவங்களும் என்னோடய லொக்கேஷனுக்கு பிரியராக வந்து அந்த இடத்துல எங்கெங்கே வைக்கலாம், என்னென்ன மிஷின் இங்கே தாங்கும், எவ்வளோ லோடு கொடுக்கலாம், கொடுக்க முடியாது எல்லாம் பார்த்து எனக்கு நிறைய ஐடியாஸு கொடுத்தாங்க. ரெண்டாவது கம்பெனியோட சர்வீஸை பற்றி இங்கே நான் சொல்லி ஆகணும். கம்பெனி சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃப்ரீ சர்வீஸ் ஆகிட்டு அடிக்கடி வந்து பார்ப்பாங்க. நம்ம எதாவது கம்ப்ளைண்ட் சொன்னோம்னா அவங்க திருநெல்வேலேருந்து ஆள் வந்து நமக்கு பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க. ரெண்டு விஷயம். இன்னொரு விஷயம், நான் கம்பெனிக்கு மிஷின்ஸ் அப்ளை பண்ணப்போ அவங்க லோகோன்னு ஒரு புது சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை லோகோவை கட் பண்ணி நமக்கு மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. எனக்கு அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தனால நான் அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொட்டேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம என்ன மிஷின் கேட்குறோம், தேவையில்லைன்னா அவங்களே தேவையில்லைன்னு அந்த கொட்டேஷனை நீக்கிடுவாங்க. இப்போ எனக்கே பார்த்திங்கன்னா சில மிஷின் நான் தேவையில்லாமல் போட்டேன், ஆனால் அவங்க இந்த இடத்துல தாங்காது அப்படிங்கிறதுனால இவ்வளோதுக்கு மேலே லோடு வைக்க முடியாதுங்க. சில மிஷின் நான் அவங்களே எடுத்துகிட்டு வேறு அதுக்கு பதிலாக வேறு அந்த எக்வேஷனில் எது வச்சால் நல்லாயிருக்குமோ அதுக்கு நம்ம பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாம் அந்த மேனேஜர் அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. கம்பெனியோட சர்வீஸ் முதலே சொன்ன மாதிரி பக்காவாக இருக்குது. எக்ஸலை பொறுத்த வரைக்கும் எனக்கு மனசு திருப்தியாக இருக்குது.